சோதனை என்கிற பெயரில் சிறுபான்மை மக்களை தீவிரவாதியாக சித்தரிக்கும் வேளையில் என்ஐஏ ஈடுபட்டு வருவதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஒத்ராயிருப்பு அருகே தம்பிப்பட்டியில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகி உள்ள திருமண நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் சதித்திட்டம் முறியடிக்கப்படும் என்றும், மத மோதல்களை தூண்டிவிட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முயற்சி செய்கிறார் என்றும் கூறினார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அனைத்து பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என கூறிய அவர், 36 இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகளை தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு பேராபத்து என்று கூறிய நெல்லை முபாரக், அதற்கு எதிரான ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அது வந்து ஸ்காட்லாண்டு யார்டுக்கு இணையான காவல்துறை. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறைக்கு இங்கே நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்கு தகுதி இல்லையா? எத்தனையோ வழக்குகளை பிடிச்சிருக்காங்களே, சிபிசிடி இருக்கு, எஸ்ஐடி இருக்கு, எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஒன்றிய அரசினுடைய ஏவலாளாக, ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக சிறுபான்மை மக்களை எதிரிகளாக முன்னிறுத்தி அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற இந்த நடவடிக்கையை சமூக நீதி அரசு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடித்ததாக சொல்லி இன்றைக்கு நேற்றைய தினம் திமுகவினுடைய நிர்வாகிகள் வீடுகளோடு சோதனை நடத்தியிருக்கிறாங்க. எதுவும் இல்லை, ஒன்றுமில்லாத விஷயங்களில் இன்றைக்கு சோதனை என்ற பெயரில் நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள்.